மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் வழியில் மக்களுக்கான நலத்திட்டங்கள் செயல்பட்டு வருகின்றன என்று கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். கோவில்பட்டி தாலுகா இரண்டாக பிரிக்கப்பட்டு நேற்று முதல் கயத்தாறை தலைமையிடமாக கொண்டு புதிய தாலுகா உருவாக்கப்பட்டுள்ளது. இதனை தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நேற்று காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைத்தார். இதேபோன்று கழுகுமலையில் ரூபாய் 21 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட கால்நடை மருந்தக கட்டிடத்தினை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள கயத்தாறு தாலுகா அலுவலக கட்டிடம் மற்றும் கழுகுமலை கால்நடை மருந்தக கட்டிடத்தினை தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு பார்வையிட்டார். தொடர்ந்து கழுகுமலையில் ஆறுமுக நகரில் ரூபாய் 25 லட்சம் மதிப்பிலான சாலை பணிகளை தொடங்கி வைத்து கடம்பூர் கோடாங்காலில் ரூபாய் 6 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தினை திறந்து வைத்த பின் செய்தியாளர்கள் பேசினார். அமைச்சர் பேசுகையில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தியுள்ளார். அரசு கல்லூரி, சர்வதேச ஆக்கி மைதானம், கழுகுமலையை புராதன நகரமாக அறிவித்து ரூபாய் 1 கோடி ஒதுக்கீடு என்று சொல்லிக்கொண்டு பேசலாம். தொடர்ச்சியாக கடந்த ஆண்டு முதல்வராக பதவியேற்ற போது கயத்தார் பகுதி மக்களின் 37 ஆண்டு கோரிக்கையை ஏற்று புதிய தாலுகா அமைக்க உத்தரவிட்டார்.